வாவ், இங்க பாருங்க கிளைமேட், பா உச்சக்கட்ட ஃபாகு. ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த பைன் ட்ரீஸ் எல்லாம் பார்க்கறதே பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியலை. இது அப்படி இருக்கு. ஓடு ஓடு, மழை பெய்யுது, ஓடு ஓடு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 5, நம்ம வேகமனில் தான் இருக்கோம். வேகமன்லேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போக போக சொல்கிறோம். ஆமாங்க, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, சடன் ஒரு வெயில் அடிச்சு துணியெல்லாம் போயிட்டு வெளியே. ஆமாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வேற லெவல். ஆமாம், சடனாக பார்த்தீங்கன்னா செம்மையாக மிஸ்ட் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பயங்கரமாக இருக்குது வியூ பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மிஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வேகமனில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கே இல்லைங்க. இதுவே இன்னைக்கு தாங்க தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய வேகமன் சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு பங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெட்ரோல் பங்கே இல்லை. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரைங்க. சரி, ரூமில் ஒருத்தட்ட கேட்டேன் எங்கே பெட்ரோல் கிடைக்குன்ட்டு. அவர் இந்த ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் ஒரு கடையில் கிடைக்குன்னாரு. இங்கே ஒரு லிட்டர் எவ்வளோன்னு தெரிலங்க, பார்ப்போம். நம்ம வாங்கி போட்டுப்போம். ஏன்னா இங்கேருந்து பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நியரஸ்ட் பங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ். பெட்ரோல் இருக்கா? ஒரு லிட்டர், ஒரு லிட்டர் இப்படி எத்தனை ரூபா? நம்ம கேரளா பங்கில் பார்த்திங்கன்னா 107 ரூபா, இங்கே பார்த்திங்கன்னா 120 ரூபா. பரவாயில்லைங்க, ரீசனபிள் ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. ஆனால் 17 கிலோமீட்டர் போய் அவங்க வாங்கி வைக்கிறாங்களா. வேகமன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வேகமன் மிடோஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு வெறும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ போகிற வழியில் அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா இனிமேல் தான் அவங்க பிளான் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேகமன் மிடோஸ் போகலாம். வேகமனில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கே இல்லைங்க. நீங்கள் காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில் ஸ்டேஷன்லேயே நீங்கள் ஃபுல் அடிச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பைக்குனால ஒரு லிட்டர் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். கார்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மைண்டில் வச்சுடுவாங்க. நியரஸ்ட்டு பங்கே இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் போட்டிருக்கோங்க, எலப்பாறான்னு ஒரு இடத்துல. நேற்று நம்ம ஃபால்ஸுக்கெலாம் போனோம், இல்லிக்கல் கண்ணும் போனோம். அப்போலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருந்துச்சு. அது திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டு ஏறி இறங்கி வந்துச்சிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா தலைவர் குடிச்சிட்டாப்ல பெட்ரோலை. ஏதோ டக்குன்னு ரூமில் நிப்பாட்டி இன்றைக்கி காலில் பார்க்குற பெட்ரோலே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்ட ரூம் ஆகிட்டேன், எங்கே இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் பெட்ரோல் போடலாமா அப்படின்ட்டு. பங்கே இல்லைங்க ப்ரோ, இங்கே வந்து லோக்கலில் வாங்கிக்கோங்க, காசு கம்மி தான் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் 120 பரவாயில்லைங்க, நான் கூட 200 விற்பாங்கன்னு நினச்சேன். சரி, வாங்கிட்டு வந்து விற்கிறாங்கன்ட்டு பரவாயில்ல. என்ன பங்க் ரேட்டே 107 ருபீஸு, எக்ஸ்ட்ரா ஒரு 13 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. காலைல கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பியும் மழை வர மாதிரி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. வேகமனில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியல, அங்கே உள்ளவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம கூகுள் வந்து ஒரு படி மேலே போயிட்டாப்ல, 24 மணி நேரம் மழை தான் காமிக்கிறாப்ல. நீங்கள் வந்து நான் நாளைக்கு போகிற டேட்டை போட்டு பார்த்தா 24 மணி நேரம் மழை, அடுத்த நாள் 24 மணி நேரம் மழை தான். வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஃபுல் மழையாக காமிச்சிட்ருக்காப்புல. நீங்கள் இப்படி மழை பெய்யும் வெயில் அடிக்கும்னு சொன்னால் தாண்டா என்ன குறை சொல்லுவீங்க, பூரா மழை தாண்டா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மழை காமிச்சிட்ருக்காப்புல. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், காட்டிலையும் தரேன். வேறு லெவலில் வியூஸு, வேறு லெவல் அல்டிமேட் அட்வென்ச்சர் ரைடெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ரிப்பில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்புக்கு பேரே பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னு வைக்கலாம் போலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கோம், அந்த மாதிரி போயிருக்கோம். அதை தனியாக இவ்வளோ நாள் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சரஸ் ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா என் காலில் ஒரு 2 ரத்த அட்டைப்பூச்சி ஏறிச்சுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா என் ரத்தத்தில் எப்படியும் ஒரு 20 ml குடிச்சிருக்குங்க. ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்ருக்கோம், காலைல என்னமோ ஊறுற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது, என்னமோ ஊறுற மாதிரி இருக்கே. சரி, நான் வேறு செருப்பு தானே போட்டிருக்கேன், சரி கல் தான் உள்ளதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி செருப்பை கல்லி கல்லை தட்டுறேன். உள்ளேருந்து புதக்குன்னு ஒரு யுத்தா தண்டிக்கு ஒரு புழு வருதுங்க, பார்த்து மிரண்டுட்டேன். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரத்தம் குடிக்கிறாட்ட. ஃப்ளாஷ்பேக்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் உள்ளவங்களாம் பார்த்து பயந்துட்டாங்க, என்ன போய் இவ்வளோ ரத்தம் குடிச்சிருக்கோம், ரத்தம் இது உடம்புல உள்ள ஃபுல்லாக ஓரத்தம் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் என்ன பயன்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு அதை கொண்டுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தங்க, அது கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன், பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம் வந்துருந்துச்சு. நேற்று ரத்தம் குடிச்சது சுத்தமாக தெரியலங்க. இத்தனைக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் அந்த டீ கடைக்கே போனேன். 2 மணி நேரமும் என் காலில் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருக்குங்க, அவ்வளோ நேரமும் என் காலிலேருந்து அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருக்கு. இருக்கிறதே தெரிலங்க, சுத்தமாக தெரில. அது வந்து பெருசாகி அதால் அதுக்கு மேலே குடிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கும் போது நான் அதை கண்டே பிடிச்சேன். இல்லாட்டினா அது அவ்வளோதான், அப்படியே ஜந்து மாதிரி பூதம் மாதிரி வளர்ந்துருக்கும் அவ்வளோ பெருசாக. வேகமன் மீடோஸ்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைனு ஹயாக்கிங்கு அது மாதிரிலாம் இருக்கான். சரி ஓகே வாங்க. ஆனால் இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோஷூட்லாம் வந்து செம்மையாக பண்ணலாம் இங்கே. ஆமாம், அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மலையில் சின்ன சின்ன புல்லெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நம்ம வந்து உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பாருங்க. அடே இந்த மிஸ்டெல்லாம் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் இங்கே ட்ரைபாடை வச்சு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குங்க. அப்படியே இந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே இந்த வியூஸை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்க. காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜில்லா அடிக்குது. மழை வரப்போகுது போல். ஆமாம், மழை வரப்போகுது போல், வேறு லெவலில் ஜில்லா அடிக்குது. அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டோம். டே சுற்றிக்கிட்டே இருந்து சார் பண்ண உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. கொடைக்குதாண்டி போகுது. இங்கே பாருங்க அந்த டாகியை பாவங்க. மலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தாத்தா பாட்டி கொடை வச்சுருக்காங்க, அந்த கொடைக்கு பின்னாடி போயிட்டுருக்கு. வா இங்கே பாருங்க கிளைமேட்டு, பா உச்ச கட்ட ஃபாகு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா மலைக்கு பயந்து ஓடிட்டாங்க. நம்ம ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு. ஆமாம், நம்ம மலைக்கு வந்த மாட்டோம், வெயிலுக்கு வந்த மாட்டோம், புயலுக்கு வந்த மாட்டோம். இந்த ரெயின் குள்ளாவெலாம் போட்டு ஆடு திருடுறவங்க மாதிரி கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த லொக்கேஷன் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம மழை பிடிச்சிருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. நம்ம அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் தான் போக போகிறோம். உங்களுக்கு நான் எங்கள் ஆடியோ கேட்குதான் தெரியல, என்ன பார்த்தீங்கன்னா மழை அப்படி பெஞ்சிட்ருக்கு. பட் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போயிடலாம். ஏன்னா லைட்டாக தூரிகிட்டே இருக்கும்போதே நம்ம கிளம்புனா தாங்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப பேய ஆரம்பிச்சுன்னா எல்லா இடமும் பிளாக் பண்ணிடுவாங்க இங்கே வேகமனில். ஸோ அதனால் இங்கேருந்து பக்கம் தான் அடுத்து நம்ம அடுத்த லொக்கேஷனில் போய் உங்களை மீட் பண்ணுறோம். அப்புறமா நம்ம பேக் வாங்க. ரொம்ப குஷியோ. பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரே மிஸ்ட்டு பண்ணே தெரியல. எங்கடி பைன் ஃபாரஸ்ட்? பைன் ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கவங்க. இது வந்து வேகமன் பைன் ஃபாரஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க. அதுவும் நமக்குன்னே பார்த்திங்கனாலே கிளைமேட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம போகிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், மிஸ்ட்டுக்குள்ளே இந்த பைன் ட்ரீயை பார்க்குறதே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பைன் ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறதே பார்த்திங்கன்னா சொல்லவே முடியலை. இது அப்படி இருக்குது. இதுவரை நம்ம போன இடம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். கிளைமேட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுங்க. என்ன தான் மழை பெஞ்சு நம்மளை கடுப்பு ஏற்றினாலும் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போன உடனே சூப்பராக இருக்குங்க. அந்த லொக்கேஷன் பார்த்துக்கலாம். மழை நின்றுச்சு. ஆமாம், இப்போ பாருங்கன்னா மழை நின்றுச்சு. ஆமாம், அதனாலே ரெயின் கோட்டை எப்போவுமே போட்டிருக்க வேண்டியதாக இருக்குது. ரெயின் கோட்டை போட்டிருக்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மழையே பெய்ய மாட்டேங்குது. நீங்களாம் யாருடா? How do I tell you? ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க வியூஸு எல்லாமே. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா
இதெல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே இந்த மிஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பைன் ட்ரீயெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. செம்மையாக இருக்குது. நம்ம பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். இதோட பார்த்திங்கன்னா வேகமன் சீரீஸ் முடிஞ்சுங்க. நாங்கள் வேகமன் ஒட்டி இப்போ வெளியே போக போகிறோம். இங்கேருந்து அடுத்த ஒரு வேறு லெவல் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஆல்ரெடி ஒரு நாலு பேர் நின்றுட்டு காலை தொடங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அட்டைப்பூச்சி இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. சம்மரை தான் அவங்களுக்கு குடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி பட்ட அட்டைப்பூச்சியே பார்த்தீங்கன்னா இன்னும் வலிக்குது எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ பெருசுக்கு தடிச்சு இருக்குங்க அது நிறைய குடிச்சனால. அதனால் எதுக்கு ரிஸ்க்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய தூரம் போகணுனால நம்ம அந்த இதில் ஏறலை. இதோட இந்த வீடியோ நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நிறுத்தி ஆல்ல போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகேங்களா? சரி ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோ வரப்போது. ஸ்டே டியூன், பாய். End of flashback. ஓடு ஓடு மழை பெய்யுது, ஓடு ஓடு.